கலையில் நம்ம நடிகர் சங்கத்துல இருந்து பெண்கள் பாத்துக்க ஆலோசனை கூட்டம் நடந்து அந்த தீர்மானங்கள்லாம் இல்ல தீர்மானம் வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி வந்து பொதுக்குழு இருக்கு, அதுல உங்களுக்கு தெரியப்பட்டு வரும். அதுக்கு நாங்க எல்லாரும் இருந்தோம், நானும் நாசர் சார், சுஹாஸ்தி மேம், கார்த்தி, ரோஹிணி, கோவை சர்லா, விஜயகுமாரி, நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் அதுக்கான என்ன முடிவுகள் இருக்கு, அந்த அமைப்புல வந்து யார் யார் என்ன வேலை செய்ய போறாங்க, அந்த அமைப்பு எப்படி, நாங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கோம், இது 3வது மீட்டிங் இருந்தது எங்களுக்கு. அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வெளியில இருக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான எல்லா முடிவுகளும் உங்களுக்கு 8ஆம் தேதி தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நான் பேசினா தப்பா இருக்கும். நான் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து நான் எப்போவுமே சொல்வேன், நான் அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆளாக்கல. ஆனால் நான் மறுபடியும் கேட்குற கேள்வி தான், எல்லா துறையிலும் இருக்குது, அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? ஏன் ஹேமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கல? ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா, இல்லை வேறே வந்து வேறு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா, பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா, இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா, இல்லை அரசியலில் நடக்கலையா? எல்லா இடத்துலையும் நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அது சினிமா எல்லா பழியை எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கிறது சொல்கிறது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். என்ன விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாயிருங்க, ஏதோ ஒரு விஷயங்கள்? என்ன விஷயங்கள் என்ன, அதை நீங்களே சொல்லுங்க. நீங்க அவ்வளோ நீங்க யோசிக்கிறீங்க தம்பி, ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள், அது கொஞ்சம் தெளிவுபடுத்தீங்கன்னா பதில் கொடுக்க முடியும். இல்ல இல்ல, நான் நீங்களே இல்ல, நீங்க என்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு சொன்னீங்க, அதுதான் கேக்குறேன். முன்னாடி எச்சரிக்கை கொடுக்கும். அதை நீங்கள் ஏன் அது முடிவுக்கு வரீங்க? தீர்மானம் நாங்கள் கொடுத்துருக்கோம். எச்சரிக்கைனா என்ன, யார் இருந்தாலும் முதல்ல எச்சரிக்கை தான் கொடுப்போம். அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது தீர்மானத்தில் என்ன இருக்கு? தெளிவாக புரிய வைங்க, அப்போ நான் சொல்றேன். கிளியரா இருக்கு எச்சரிக்கைன்னு வார்னிங் இல்லீங்க? இல்லீங்க, அது ஐஓஸ் இருக்குங்க. நீங்க அது ஒரு விஷயம் மட்டும் குடிச்சிட்டு உட்காராதீங்க. 7 தீர்மானங்கள் இருக்கு. 7 தீர்மானங்கள்ல என்னென்ன இருக்கு, அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு பிரிங் ஐஓஸ், அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். மீடியாவில பேச வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆமாங்க, தனி ஈமெயில் இல்லை, அதனால தான் ஒரு இடத்துல இருக்கு. ஏன்னா நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து அதான் சொல்கிறேன், சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட பேசுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க அங்கே உட்காந்துட்ருக்கோம், ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்கோம், உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ கம் டு அஸ், நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்ளைண்ட் வரலையே, அதுதான் நான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். யாருமே யார் நடிகர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, ஆனால் பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஸ்டேட் விமன் கமிஷனே இருக்குது. நீங்கள் வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமனுக்கு நீங்கள் NCW வரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களை வந்து நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க, எது வந்து உங்களை வந்து தடுத்தது, இல்லை நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன்.